எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, அதாவது தமிழகத்தின் பொருளாதார போக்குகள் அப்படிங்கிற டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருப்போம், ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் எக்கனாமிக் ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ்நாடோட ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் SGDP அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மாநில மொத்த உற்பத்தி அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் எடுத்து பார்த்தோம், ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தேட்டு ஜிடிபி கால்குலேட் பண்ணக்கூடிய முக்கியமான செக்டார்ஸ் என்னென்ன செக்டார்ஸ்லாம் நம்ம எடுத்து ஜிடிபி கால்குலேஷன் அப்படிங்கிறது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் பார்த்தோம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி முக்கியமாக மூணு செக்டார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ செகண்ட் செக்டர் அப்படின்னு மேனுஃபேக்சரிங் செக்டார், அதாவது உற்பத்தி துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தேர்டு சர்வீஸ் செக்டார், ஸோ சேவை சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை நம்ம உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வேளாண்மை துறை. ஸோ இந்த செக்டார்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஓகேவா? ஸோ இதோட கான்ட்ரிபியூஷன் எப்படி தமிழ்நாடு எக்கனாமிக்கு, இது எந்தளவு வந்து இதோட செக்டார்வைஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, கிராஸ் வேல்யூ அடிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சேவைத்துறையின் மூலமாக அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்குது, ஓகேவா? ஸோ அதே மாதிரி உற்பத்தி துறையின் மூலமாக என்ன கிடைக்குது, அதே மாதிரி வேளாண்மை துறையின் மூலமாக அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாமே நம்ம நேற்று பார்த்தோம், ஓகேவா? ஸோ பழைய கிளாஸில் பார்த்துருப்போம் இதை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு செக்டார் வைஸாக நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி சில எக்கனாமிக்கல் டேட்டாஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் லார்ஜ்லி டிபெண்ட்ஸ் அப்பான் சர்வீஸ் செக்டர், ஓகேவா? ஸோ முக்கியமாக சேவைத்துறையை சார்ந்து தான் இயங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். சேவைத்துறை தான் கிட்டத்தட்ட அதோட 55% மாநிலத்தோட மொத்த உற்பத்தி திறனில் 55% எதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னா சேவைத்துறையை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் உற்பத்தி துறையில் எப்படி உற்பத்தி துறையை பார்க்கும்போது, ஸோ அதுவும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு அடுத்த இடத்துல 35% இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், ஓகேவா, மாநில உற்பத்திக்கு அதோட பங்களிப்பு. வேளாண்மை துறை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா, ஒரு 10% வேளாண்மை துறையை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம், ஓகேவா? ஸோ இதில் சேவைத்துறை அப்படிங்கிறது 55% இருந்தாலும் மக்கள் அதிகமாக எந்த துறையை சார்ந்து இருக்காங்க, எந்த துறையை மக்கள் சார்ந்துருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர், அதாவது ப்ரைமரி செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேளாண்மை துறை, வேளாண்மை அதன் சார்ந்த துறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் உள்ள நம்ம டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம செக்டார் வைஸாக பார்க்கணும், ஓகேவா? ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, மேனுஃபேக்சரிங் செக்டார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இப்போ வேளாண்மை துறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதிகமான மக்கள் வேளாண்மை துறையை சார்ந்து தான் இருக்காங்க. ஆனால் அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது வருதா அப்படின்னா இல்லை, ஓகே? வருமானம் அப்படிங்கிறது மிக குறைந்த அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட வந்து மக்கள் தொகையில் வந்து ஒரு 60% மக்கள் அப்படிங்கிறவங்க எதை சார்ந்து இருக்காங்க அப்படின்னா வேளாண்மை துறையை சார்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா டேட்டாஸ்லாம் பார்த்துருப்போம், ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சரல் ஆஸ்பெக்டை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ முக்கியமாக அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் வேளாண்மை சார்ந்த பொருட்களில் தமிழகத்தோட உற்பத்தி அப்படிங்கிறது எல்லா பொருட்களையும் அதிகமான பொருட்களில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முதல்ல நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, ஓகேவா, ரைஸ், ஓகேவா? ஸோ இதோட உற்பத்தி திறனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2வது இடத்துல இருக்குது, ஓகேவா? இதை பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக இருக்கக்கூடியது அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால். ஸோ 2வது ரைஸ் ப்ரொடக்ஷனில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதிகமான மக்கள் இங்கே உள்ள ஸ்டேபிள் ஃபுட் அப்படின்னா நமக்கு தெரியும், ஓகேவா? தமிழ்நாட்டோட மக்கள் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உணவு பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரிசி. ஸோ அப்போ அரிசியோட உற்பத்தி திறனில் பார்த்தோம் அப்படின்னா 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் இது அப்படின்னா வந்து மேற்கு வங்காளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ஓகே? ஸோ 2வது அடுத்த முக்கியமான சில கமாடிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீவரேஜஸ், டீ அண்ட் காஃபி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டீயோட ப்ரொடக்ஷனில் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3rd place இருக்குது, 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1st place இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா அஸ்ஸாம். ஸோ 2வது வெஸ்ட் பெங்கால், 3வது தமிழ்நாடு. இது வந்து டீ, ஓகேவா? ஸோ தேயிலை உற்பத்தியில் காஃபியோட ப்ரொடக்ஷனில் பார்த்தா அப்படின்னா 1st place இருக்கக்கூடியது கர்நாடகா, ஓகேவா? ஸோ 2nd place இருக்கக்கூடியது கேரளா. ஸோ 3rd place இருக்கக்கூடியது தமிழ்நாடு.
ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டீ அண்ட் காஃபிலேயும் வந்து முக்கியமான இடத்துல தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரெண்டுலேயுமே தேர்டு பிளேஸில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நம்ம கமாடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வேறு சில பொருட்களெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா. ஸோ வேளாண்மை சார்ந்த இப்போ பூக்கள் உற்பத்தின்னு சொல்லுவோம், ஃப்ளவர்ஸோட ப்ரொடக்ஷன். பூக்கள் உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸோ அதிகமாக வந்து அதாவது மலரோட உற்பத்தியில் ஓகேவா, ஸோ அதிகமான அளவில் வந்து தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டிருக்கு மலர். ஸோ அதிலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர்த்து பிளேஸில் இருக்குது ஓகே. ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த உற்பத்தியிலையும். அதுக்கப்புறம் பவுல்ட்ரி ஓகேவா, ஸோ பவுல்ட்ரி எக்கு. ஸோ முட்டையோட உற்பத்தியில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது ஓகேவா. ஸோ முட்டை உற்பத்தியில் இரண்டாவது இடத்துல தமிழகம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ இது எல்லாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேளாண்மை சார்ந்தது. இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது ஓகேவா. எந்தெந்த முக்கியமான ப்ராடக்டில் எந்த பிளேஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இதோட உற்பத்தியில் எந்த திறனில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட்டாக உங்களோட எக்கனாமிக்ஸ் புக்ஸில் இல்லைனா ஜாகிரபி புக்ஸில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்தே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது பண்ணலாம் ஓகே. ஸோ ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி ஓகேவா. ஸோ இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அலைடு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டில் எப்படி டெவலப் ஆகிருக்குது ஸோ உணவை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எந்த அளவு தமிழ்நாட்டில் வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது மேக்ஸிமம் வந்து அந்த மற்ற ஸ்டேட்ஸ் மாதிரியோ இல்லைனா வந்து நார்த்தில் இருக்கிற மாதிரி நிறைய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் அதுக்குண்டான ஸ்கோப் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நிறைய அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது, இன்க்ளூடிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய கல்டிவேட்டே பண்ணுறோம். ஆனால் அந்த ப்ராசஸிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ இதுக்காக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னோம், ஃபுட் ப்ராசஸிங் பார்க்ஸை வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் சில பிளேசஸில் ஓகேவா. ஸோ மணப்பாறையில் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பார்க் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கு ஓகேவா. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரல் சம்மந்தப்பட்ட அக்ரிகல்ச்சரல் ப்ரைமரி செக்டர் சம்மந்தப்பட்ட முக்கியமான சில டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதில் எந்த மாதிரி தமிழ்நாடோட பிளேஸ் இருக்குது எக்கனாமிக் ட்ரெண்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அக்ரிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஜிடிபிக்கு ரொம்ப கம்மி தான், கிட்டத்தட்ட ஒரு 10% தான் அந்த அக்ரிகல்ச்சர்லேருந்து கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் பிளேஸ் நெக்ஸ்ட்டு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, முக்கியமான ஒரு செக்டர் இண்டஸ்ட்ரியல் செக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் செக்டர் ஓகேவா, எல்லாம் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து, இது நம்ம செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லலாம். செகண்டரி செக்டார் அப்படின்னு நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டாரை சொல்லலாம். ஸோ அப்போ இதோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாடோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதாவது SGDP 35% இதோட கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது இந்த செக்டாரில் தான் நடக்கும். அதாவது அதிகமான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எதில் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த துறையால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா வந்து இந்த இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய உற்பத்தி துறையால் தான், மேனுஃபேக்சரிங் செக்டரால் தான் என்ன பண்ண முடியும், இந்த அதிகமான வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் மெயினாக இருக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது சொல்ல போனால், டெக்ஸ்டைல் ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா முக்கியமாக இது வந்து எதை டெபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரைமரி செக்டரில் இருக்கக்கூடிய காட்டன் ஓகேவா. ஸோ காட்டன் கல்டிவேஷன்லேயும் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த டாப் ஓகேவா. ஸோ இது ஒரு முதன்மை மாநிலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பருத்தி உற்பத்தியிலையும் ஓகேவா. ஸோ அப்போ அந்த காட்டன் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்தியாவிலே. அதிகமான காட்டன் கல்டிவேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடக்குது. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அதுதான் வந்து ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா, காட்டன் இண்டஸ்ட்ரியை சார் காட்டன் கல்டிவேஷன் ஓகே. ஸோ அப்போ அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யான் பவுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழ்நாடு இஸ் கன்சிடர்ட் அஸ் யான் பவுல் ஆஃப் இந்தியா. யான் பவுல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நூல் கிண்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நூல் கிண்ணம் என்று தமிழகம் வந்து அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஓவரால் ப்ரொடெக்ஷனில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 45% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 45% எங்கே தான் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு தான். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் தான் அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகிருக்கு. காட்டன் கல்டிவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 41%. ஓகேவா? இந்த யான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எங்கே தான் வந்து உருவாக்கப்படுது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து மோர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸுக்கு டைரெக்டாக எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுது. நேரடியாக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது உருவாகுது இதன் மூலமாக. ஓகேவா? ஸோ இந்த நேரடி வேலைவாய்ப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 5% ஆஃப் த தமிழ்நாடோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுக்கு 5% இதிலிருந்து மட்டுமே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏர்னிங்ஸ். ஓகேவா? ஸோ அப்போது இந்தியாவோட டோட்டல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில், ஓகேவா, மொத்த இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் 1/3 எங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் இந்தியன் டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அதிகமாக ஏற்றுமதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ஆகுது. நிறைய எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுறோம், முக்கியமாக சவுத் ஈஸ்ட் ரீஜியன்ஸுக்கு. ஓகேவா? ஸோ கிழக்கில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த நாடுகளுக்கு நிறைய நம்ம என்ன பண்ணுறோம் வந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ஸ், ஓகேவா, இது வந்து அதிகமாக எங்கே அமைஞ்சிருக்கு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஜென்ரலாக நம்ம சில பிளேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமாக எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா திருப்பூர், கோயம்புத்தூர். ஓகேவா? ஸோ ஈரோடு, கரூர். ஓகேவா? திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், கரூர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? சேலம், திருநெல்வேலி. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஓரளவு வந்து தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிருக்கு. முக்கியமாக நம்ம எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் தான் தமிழ்நாட்டில். ஓகேவா? திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கரூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் தான் என்ன அப்படின்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நல்லாவே டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ திருப்பூரில் தான் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக திருப்பூரோட ஒரு நிக்னேம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவோம்னா திருப்பூர் அப்படிங்கிறது நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருப்பூரை. இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெட்டிங் சிட்டினா என்ன அப்படின்னு எந்த பிளேஸை சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ அப்போ நெட்டிங் சிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, பின்னலாடை நகரம். ஓகேவா? நெட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லி திருப்பூரை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி மற்ற சில பிளேஸஸ்க்கும் பேர் இருக்குது. ஓகேவா? கோயம்புத்தூர் என்ன சொல்லுவாங்க ஜென்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மான்செஸ்டர் அப்படிங்கிறது தொழில்நகரத்தை குறிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ கோயம்புத்தூரில் அதிகமாக டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதே மாதிரி மோட்டார் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ மோட்டார் சம்மந்தப்பட்ட அந்த தொழிற்சாலைகளும் அதிகமாக வந்து கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிறதுனால மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரை சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி கரூர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபேமஸ் ஃபார் ஹோம் டெக்ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்ஸு. ஓகேவா? ஸோ மேட். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களுக்கு கரூர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ கரூரை வந்து ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சிட்டியை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும், திருப்பூர் அப்படிங்கிறது நெட்டிங் சிட்டி. ஓகேவா? கோவை அப்படிங்கிறது மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கரூர் அப்படிங்கிறது ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வெல் டெவலப்ட் அண்ட் வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி பேஸ்னால் இது வந்து அக்ரோ பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரி தான். அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி, வேளாண்மை சார்ந்த ஒரு தொழில் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஈரோடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா லார்ஜஸ்ட் ஹோல்சேல் கிளாத் மார்க்கெட். ஓகேவா? ஸோ மொத்த விற்பனை அப்படிங்கிறது மொத்த ஆடை விற்பனை அப்படிங்கிறது ஈரோட்டில் ரொம்ப அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி சில சிட்டிஸ்க்கு சில நேமெல்லாம் இருக்குது. இதிலிருந்து சில க்வெஸ்சன்ஸ் அப்படிங்கிறது மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக சம்மந்தமாக சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேவா? 4 சிட்டிஸோட நேமை கொடுத்துட்டு ஸோ அதுக்கு என்ன நிக்னேம் இருக்கோ அதை மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில்
கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ செகண்டை பார்த்தா அப்படின்னா செகண்ட் முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுவோம் நம்ம, லெதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ தோல் தொழிற்சாலை, ஓகேவா? ஸோ தோல் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த லெதர் இண்டஸ்ட்ரிஸ் ஆல்சோ வெல் டெவலப்டு, ஓகேவா? நல்லாவே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மோர் தென் வென் கம்பேரிங் டு த ப்ரீவியஸ் நம்ம பார்த்தல, முன்னாடி பார்த்த அந்த கிளாத்திங், அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை விட இந்த லெதர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஓகேவா? ஒரு அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி, அக்ரோவோட ஒரு அக்ரிகல்ச்சரோட ஒரு அலைடு ஆக்டிவிட்டீஸ், வேளாண்மை சார்ந்த ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம எதை சொல்லுவோம், கால்நடைகளும் வேளாண்மை சார்ந்த ஒரு தொழில் தான். ஓகேவா? ஸோ முக்கியமாக பார்த்தா அப்படின்னா ஆடு மாடுகள், ஓகேவா? ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அதிகமான விவசாயம் சார்ந்த மக்கள் வந்து இதையும் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ அதுலேயும் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அதை எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவிலே 70% ஆஃப் த லெதர் ப்ரொடக்ஷன் தோல் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி. ஓகேவா? 70% அப்படின்னா மோர் தென் எவ்வளவு, ஓகேவா? பாதிக்கும் மேலே, ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து இரண்டு மூன்றில் இரண்டு பங்குக்கு மேலே உள்ள அந்த உற்பத்தி திறன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, லெதர் இண்டஸ்ட்ரியில். ஓகேவா? ஸோ முக்கியமாக எந்தெந்த பிளேசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கோம் வேலூர். ஓகே, வேலூர் ராணிப்பேட்டை ரீஜியன்ஸ். ஓகேவா? ஸோ வேலூர், ஆம்பூர், ஓகேவா, ராணிப்பேட்டை, இந்த ரீஜியன்ஸ் எல்லாம், அதாவது நியர்பை ஏரியாஸ் ஆஃப் வேலூர், இங்கே நல்லா அந்த லெதர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து வேறு எந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல் அண்ட் ஈரோடு. ஸோ அப்போ கண்ட்ரியோட டோட்டல் ப்ரொடக்ஷன் 70% அப்படிங்கிறதே வந்து இங்கே தான். அதே மாதிரி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டும், ஓகேவா? லெதர் இண்டஸ்ட்ரிஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே. ஓகே, ஸோ அப்போ வேலூர், திண்டுக்கல், ஈரோடு இந்த ரீஜியன்ஸில் என்ன அப்படின்னா தோல் சார்ந்த பொருட்கள் தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது இருக்குது. தோல் சார்ந்த பொருட்களில் என்னென்ன பொருட்கள் தயாரிக்க முடியும், ஓகேவா? ஸ்லிப்பர், ஓகேவா, லெதர் பேக், லெதர் ஷூஸ், ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமான மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது தமிழ்நாடு நடக்குது, கிட்டத்தட்ட 70% அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ இதுவும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எது சொல்லலாம் அப்படின்னா பேப்பர் இண்டஸ்ட்ரியை சொல்லலாம், காகித தொழிற்சாலை. ஸோ பேப்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஓகேவா? ஃப்ரம் த வுட்டில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரிஸ் ஆல்சோ வெல் எஸ்டாப்ளிஷ்டு, ஓகேவா? இதுவும் முக்கியமான ஒரு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி தான், வேளாண்மை சார்ந்த ஒரு தொழிற்சாலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டும் தனித்தனி செக்டர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் நிறைய மேனுஃபேக்சரிங்கில் என்ன அப்படின்னா அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ வெல் டெவலப்ட் இன் இண்டியா. நிறைய பேப்பர் மில்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ தமிழக அரசுக்கு சொந்தமான பேப்பர் மில் TNPL அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்ஸ் பேப்பர்ஸ் லிமிட்டெட். ஓகேவா? ஸோ இந்த நிறுவனமும் தமிழ்நாட்டில் இருக்குது. இவங்களோட மிகப்பெரிய ஒரு பேப்பர் மில், ஓகேவா? ஸோ ஒரு பேப்பர் பிளான்ட் அப்படிங்கிறது கரூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். கரூரில் இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு பேப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதர் தன் தேட் நிறைய இடத்துல பேப்பர் மில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது தமிழ்நாட்டில், ஓகேவா? ஸோ முக்கியமாக புக்கத்துறை, ஓகேவா? ஸோ புக்கத்துறை அப்படிங்கிற இடத்துல நியர்பை சென்னை, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வேறு எங்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புக்கத்துறை இந்த ரீஜியனில் இருக்குது. அதே மாதிரி கரூரில் ஆல்ரெடி பெரிய மில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், பேப்பர் மில், ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து வேலூரில் இருக்குது, ஓகேவா? வேலூர், ஓகேவா, பள்ளிப்பாளையம். ஸோ இங்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா பேப்பர் மில்ஸ் அப்படிங்கிறத செட்டப் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்த ஒரு அக்ரோ பேஸ் இண்டஸ்ட்ரி எதை சொல்லுவோம் அப்படின்னா டைரி இண்டஸ்ட்ரி. டைரி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். டைரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம், பால் பொருட்கள், ஓகேவா? ஸோ பால் சார்ந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழில் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு முக்கியமான ஒரு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ இந்த அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டாக மில்க் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஓகேவா? ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் இந்தியாவிலேயே, ஓகேவா? அதிகமான வந்து பால் உற்பத்தியில் வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு, ஓகேவா?
ஸோ மில்க் ப்ரொடக்ஷனில் முன்னாடி இருக்கக்கூடிய முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்தியாவில் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு தான் மில்க் ப்ரொடக்ஷனில். ஓகேவா? ஸோ இந்த பால் உற்பத்தியும் இருக்கட்டும், பால் சார்ந்த பொருட்கள்லையும் சரி, உற்பத்தியில் இருக்கட்டும், தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதே இதில் இருக்குது, ஆவின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ டைரி இண்டஸ்ட்ரி, ஓகேவா, டைரி இண்டஸ்ட்ரி அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், மில்க் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம். ஸோ அப்போ மில்க் ப்ராடக்ட்ஸே வச்சு பார்த்தா அப்படின்னா தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இன் மில்க். ஓகேவா? ஸோ பால் உற்பத்தியில், பால் பொருட்கள் சார்ந்த உற்பத்தியிலே முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆவின். ஓகேவா? ஸோ இதிலே ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம், இது எல்லாமே அக்ரோ பேஸ்டு கேட்டகரியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை தாண்டி நம்ம என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியல் கேட்டகரிக்குள்ளே போகணும். ஓகேவா? ஸோ அப்போது அடுத்து நம்ம இண்டஸ்ட்ரியல் கேட்டகரிக்குள்ளே போவோம்.